மனிதனை மனிதன் இழிவுபடுத்துவதற்கு ஆதாரமாக எது இருந்தாலும் அதனை அழித்து ஒழிப்பதுதான் எங்களின் முதல் வேலை என்று ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்று இவ்வளவு இளைஞர்கள் கூடியிருக்கீங்க. இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மூட நம்பிக்கை ஒழிப்பு. மூட நம்பிக்கைன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, எதையும் நம்பிடுறது, எதையும் என்ன ஏன்னு ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. யார் எது சொன்னாலும் அதை நம்பிடுறது, எதை காமிச்சாலும் அதை உண்மைன்னு நினைக்கிறது, அது கிடையாது. அதெல்லாம் இப்போ வெளிநாட்டில் செஞ்சால் அது மேஜிக்கு. நம்ம இந்தியாவில் எது செஞ்சாலும் அது கடவுள் சக்தி. அதனால் அந்த நம்பிக்கை உள்ள ஐயா, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. உங்கள் பேர்? கை கொடுங்க. மரியன், மணிகண்டன். இந்த பேப்பரை ரெண்டாக கிழிங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுங்க, ஒன்று என்கிட்ட கொடுங்க. நான் மடிக்கிற மாதிரி இது இப்போ எதாவது பார்க்குறீங்களா? எதாவது இருக்கா பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. நான் மடிக்கிற மாதிரி அப்படியே மடிங்க, அப்படியே குறுக்க ரெண்டாக மடிக்க. சின்னதாக மடிக்கணும், அவ்வளோதான். உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் மடிக்கணும். அப்படி மடித்து அதை பாதியாக கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டிங்களா? திரும்ப அதை சின்னதாக மடிங்க. அது மாதிரி இது மாதிரி சின்னதாக மடிங்க. ஒரு பாதியை கீழே போட்டுருங்க, ஒரு பாதியை என்கிட்ட கொடுங்க. படிச்சிங்களா? அப்படியே அந்த சின்ன பீஸை வந்து அப்படி இடது கையில் வச்சு அப்படி ஒரு அமுத்து அமுத்தி திரும்ப வெளியே எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. அப்படியே அவங்க திறந்து காமிங்க, எல்லாருக்கும் திறந்து காமிங்க. பாருங்க, நிஜம் 1000 ரூபாயா? நிஜம் 1000 ரூபாயா? இந்த காந்தி பைய தலை அதில் இருக்கான்னு பாருங்க. இப்படி இப்படி பாருங்க, இருக்கா? அந்த ரிசர்வ் பேங்க் நம்பர்லாம் இருக்கா? இருக்கா? அந்த வெள்ளை பேப்பர் அதுக்குள்ளே இருக்கா? இல்லை, அந்த ரூபா நோட்டுக்குள்ளே வெள்ளை பேப்பர் இருக்கா? நல்லா பார்த்தீங்களா? ரெண்டு பக்கம், ரெண்டு பக்கம் பார்த்தீங்களா? அதை பாருங்க, அந்த வெள்ளை பேப்பர் அதுக்குள்ளே தான். அதை கீழே போட்டுருங்க. இப்போ இதை திறந்து பாருங்கள், அதில் எதா இருக்கான்னு பாருங்கள். அந்த வெள்ளை பேப்பரில் எதா இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது நல்லா நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ கிட்டக்க நிற்கிறீங்க. இப்போ அந்த 1000 ரூபா என்ன பண்ணியிருக்கேன்? மடிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த இடது கையில் வச்சு ஒரு அமுத்து அமுச்சிருக்கேன். இப்போ எவ்வளோ ரூபா வச்சேன் அதில்? 1000 ரூபா வச்சு அந்த பேப்பர் கொடுங்க. எவ்வளோ ரூபா வச்சேன்? இருக்கா பாருங்க. இல்லை, இது வந்து உங்ககிட்ட இருந்த பேப்பர். சும்மா அதுலேருந்து இப்படி எடுத்தோன்னா அந்த 1000 ரூபா இதுலேருந்து வரும். பாருங்கள், 1000 ரூபாயின்னு பாருங்கள், 1000 ரூபா. காரணம், தோழர்களே, இப்போ நான் இந்த செஞ்சதை வந்து இந்த வடபழனி கோயில்லையோ இல்லைனா மாங்காடு மீனாட்சி அம்மன் கோயில்லையோ ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு, ஒரு காவி சட்டை போட்டுக்கிட்டு, உத்ராத்த கொட்டை போட்டுக்கிட்டு, மல்டி கலர் பட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற கேடி பேர் ரவுடி பேர் சாமி படத்தெல்லாம் பின்னாடி மாட்டிக்கிட்டு உக்காந்தேன்னா எனக்கு வருமானம் 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா. எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் வரமாட்டான். வருவான், தாயத்து வாங்க வருவான். என் காலில் உழுந்து கும்பிட்டு விபூதி கட்டு தாயத்து வாங்க வருவானே தவிர ரைடு பண்ண வரமாட்டான். காரணம், இந்த மூட நன்றி 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 தோழர்களே. காரணம், இந்த மூட நம்பிக்கைங்கிறது பாமர மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, படித்த மக்கள்கிட்ட, பெரிய பதவியில் இருக்கிறவன்ட்ட, மந்திரிகள்கிட்ட. மந்திரிகள்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹெலிகாப்டரில் போகும்போதே கீழேருந்து கும்பிட்ற மந்திரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம அவங்கள ஓட்டு போட்டு எடுத்தது நம்ம தப்பே தவிர அவங்க தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி? விநாயகர். அவர் தோழர் வந்து இப்போ அவருக்கு பிடிச்ச சாமி விநாயகர்னு சொன்னார். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விநாயகர் மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா மாட்டிங்களா? ஒத்துக்குவீங்க. விநாயகர் மாதிரி குழந்தை பிறந்தா ஒத்துக்குவீங்க? ஒத்துக்குவீங்க. குழந்தை பிறந்தா ஒத்துக்குவீங்க. எவன் பொண்ணு கொடுப்பான்? ஆ, பையனுக்கு 25 வயசு ஆயிடுச்சுன்னா பொண்ணு பார்க்கணும். மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்புங்கம்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, என்ன சொல்லுவான்? என்ன என் குழந்தை யானை தலை இருக்குமா, யாராவது பிள்ளையார மாதிரி இருக்குன்னு சொல்லுவானா? சரி, பரவாயில்ல, அது அவருடைய விருப்பம் இல்லையா. இந்த கத்திரிக்கோளை பிடிச்சாங்க. அந்த பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு
அந்த கயிறை வெட்டுங்க பார்க்கலாம், பிள்ளையரை வேண்டிக்கிட்டு வெட்டுங்க. ஏன்னா அதே மாதிரி இப்போ அவரை வேண்டிக்கிட்டு நடுவில் ஒரு வெட்டு வெட்டுங்க, நடுவில் ஒரு வெட்டு வெட்டு. என்ன வேண்டியிருப்பார்னா, உனக்கு என்ன மாதிரி புள்ள பிறந்துடக்கூடாது அப்படின்னா வேண்டியிருப்பார். இப்போ நீங்கள் அந்த வெட்டின கயிறு மேலே வந்து ரெண்டு ஒரே அளவாக இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசுன்னு தான் இருக்குது. ரெண்டையும் ஒரே அளவாக வெட்டிடுங்க. ஒரு நிமிஷம் பிடிச்சேங்க, அப்படி பிடிச்சேங்க. இங்கே பார்த்தேங்க, இங்கே பார்த்தேங்க. நான் ஏமாற்றுவேன், நீங்கள் ஏமாறக்கூடாது. மேலே வந்து ரெண்டு ஒரே அளவாக இருக்குது, கீழே அதே மாதிரி ஒரே அளவாக வெட்டி. இங்கே பாருங்கள், இங்கே வெட்டுங்க, கயிறை வீண் பண்ணாதீங்க. ஆ, அப்படி அப்படி வெட்டுங்க, அவ்வளோ. ஏன்னா சில பேர் நம்ம சொல்கிறத காதில் வாங்க மாட்டாங்க. அவங்க பா ஐயே, நான் என்ன சொன்னே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட சொன்னதே, மேலே வந்து ரெண்டு ஒரே அளவாக இருக்குது, கீழே ஒரே அளவாக வெட்டுங்கண்ணே, கரெக்டாக ஒரே அளவாக வெட்டுங்க. பொறுமையாக பிள்ளையர வேண்டிலையா, வேண்டிய எப்படியாவதா? இப்போ ஒரு பொறுமை வெட்டுங்க, நல்லா இழுத்து வெட்டுங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. ஆ, அப்படி வெட்டுங்க. இதே மாதிரி முன்னாடி வெட்டியிருக்கலாம்ல, இப்போ இப்போ செஞ்ச வேலையை என்னங்க, என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. சரி, பரவாயில்ல. இப்போ அப்படியே வெட்டிக்கிட்டு தான் கயிறு தான் வீணாக போகும். ஒரு நல்ல கயிறை பிடிச்சி ரெண்டாக வெட்டிட்டீங்க. இந்த வெட்டின கயிறு ஒட்டுமா? இது ஒரு மந்திரம் சொன்னால் ஒட்டும். என்ன மந்திரம்? கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதன் உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஒட்டிக்கணும், ஒட்டிக்குமா? ஒட்டாது. என்ன சொன்னால் ஒட்டும்? நான் சொன்னால் ஒட்டும், எது சொன்னாலும் ஒட்டாது. நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், சொல்கிறீங்களா? ஒட்டும் சொல்கிறீங்களா? மைக்கு கிட்ட வாங்க, சத்தமாக சத்தமாக சொல்லணும். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, தந்தை பெரியார் வாழ்க, தேசப்பிதா அம்பேத்கர் வாழ்க, பிள்ளையார் இல்லை, கயிறை ஒட்டிக. அவர் கொஞ்சம் முன்னாடி சொன்னாருங்க, என்ன சொன்னாலும் ஒட்டாதுன்னார். வெட்டின கயிறு என்ன சொன்னாலும் ஒட்டாதுன்னார். நான் மந்திரம் சொன்னால் ஒட்டுமான்னு, ஒட்டாதுன்னாரு. இப்போ அவர் என்ன மந்திரம் சொன்னார்? நம்ம இருக்குன்னு எதை எதை நம்பிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னார், ஒட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, உங்களை ஏமாத்தல, நல்லா வெளிச்சம் இருக்குது. அந்த ரெண்டு முனையும் கொண்டு போய் நான் எங்கே போடுறேன்னு கரெக்டாக சொல்லுங்கள். அந்த ரெண்டு முனையும் கொண்டு போய் எங்கே போட்டிருக்கேன்? என் பையில் போட்டிருக்கேன். பையில் போடலை, போட்டால் மாதிரி உங்களுக்கு தெரியும். ரெண்டு முனையும் என் கையில் தான் இருக்குது. இதைத்தான் சொல்கிறோம். அதை பார்க்கும்போது பிள்ளையார் மாதிரி தெரியும். உத்து பார்த்தீங்கன்னா தான் அது கருங்கல்னு தெரியும். அதை குப்பரிக்காய் போட்டிங்கன்னா துணி துவைக்கலாம், ஒன்றும் வேறு எதுக்கும் பயன்படாது. புரியுதா? ஆக கும்பிட்றதான் கும்பிட்றீங்க, நல்ல மூஞ்சி கைகள் இருக்கிற சாமியை கும்பிடக்கூடாதா? ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தோழர்களே, நன்றி. வாங்க, கோச்சிக்காதீங்க, பிள்ளையார் கோச்சிக்க மாட்டார். இந்த மூட நம்பிக்கைங்கிறது எங்கேன்னு புராணத்துலேருந்து தான் வருது. புராணம், இதிகாசம், நமக்கு சொல்லப்பட்ட கதைகள், இதுலேருந்து வருது. இப்போ நம்ம மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தான் டாக்டர்கிட்ட போகிறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, திருப்பதிக்கும் பழனிக்கும் முடி கொடுக்குறேன்னு வேண்டிக்குவாங்க. முடியை கொடுத்துட்டு வந்துடுவாங்க, திருப்பதிக்கோ பழனிக்கோ போய் முடியை கொடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு அதில் சந்திரம் பூசிட்டு வருவாங்க. ஏன் பானு கேட்டால், உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க. இப்போ என் நிகழ்ச்சி முடிஞ்சு நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், ஒரு காரோ ஒரு ஆட்டோவோ என் மேலே ஏறிடுது, நான் அடிபட்டு கிடக்கிறேன். உங்களில் ஒருத்தர் என்னை கொண்டு போய் காப்பாற்றுறீங்க, ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க. 20 நாள் கழித்து நான் நல்லபடியாக எந்திரிச்சு வந்துடுறேன். டாக்டர் சொல்கிறாரு, இவர் தாங்க உங்களை காப்பாற்றினார் அப்படிங்கிறார். நான் உங்களை பார்பர் ஷாப் கூட்டு போய் என் மயிரெல்லாம் வலிச்சு, இந்தாங்க என் உசுரை காப்பாற்றினீங்க, என் மசுரை வச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓங்கி ஒரு இடி விட மாட்டிங்களா? ரெண்டா அறிவு கட்ட பயில, யாரோ எவரோ ரோட்டில் குப்பரிக்காய் கிடந்த ராஸ்கல் ஒன்று தூக்கி காப்பாற்றுன்னு முடியை கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ நம்ம டாக்டர் எழுதலனே இருக்காரு, ஆப்ரேஷன் பண்ணிடுறாரு, சக்ஸஸ் ஆகிடுது. இந்தாங்க சார், உங்களால் தான் நான் பொழைச்சேன்னு முடியை கொடுத்தா வாங்குவாரா? உதப்பார், இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு குத்துவார். ஆக இதெல்லாம் மூட நம்பிக்கை. தந்தை பெரியார் சொன்னார், நீ என்ன வேண்டிக்கிட்ட? முடியை கொடுக்குறேன்னு தானே வேண்டிக்கிட்ட?
இதுக்கே நேராக திருப்பதிக்கும் பழனிக்கும் போகிறேன், உங்கள் ஊர்லேயே ஒழிச்சு ஒரு கவரில் போட்டு தபால் அனுப்பு, முடி பாட்டுக்கு முடி போட்டுமே இதுக்கே 300 ரூபா செலவு பண்ணுறேன்னார். 10 ரூபாயில் முடிகிற வேலைக்கு ஏண்டா 300 ரூபா செலவு பண்ணி இங்கேருந்து அங்கே போறேன்னார். இந்த மாதிரி நம்மளை கோவிலுக்குள்ளே இழுக்கணுங்கிறதுக்காக முடி காணிக்கை, அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அருவறுப்பான படங்கள், சித்திரங்கள், ஓவியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கோபுரத்தை நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க உங்களை ஒரு மாதிரி பார்ப்பான், என்ன ரொம்ப பச்சை பிடிச்ச ஆளாக இருப்பாங்களா ஆன்னு பார்க்குறான்னு. நீங்கள் உங்கள் தங்கச்சியோ உங்கள் அம்மாவையோ அந்த கோபுரத்தை காமிக்க முடியாது, அந்த தேரை காமிக்க முடியாது. யார் செஞ்சா? நாத்திகர்களாக செஞ்சாங்க, கடவுள் நம்பிக்கையாளர் செஞ்சான். ஏன் செஞ்சான்? இதெல்லாம் மக்கள் விரும்புவாங்க, இதை கூப்பிட்டு உள்ளே எழுத்து உண்டியல்ல காசு கொடுங்கணுங்கிறதுக்காக செஞ்சது. இந்த மூட நம்பிக்கைங்கிறது ஒழியணும். மூட நம்பிக்கைங்கிறது கடவுள் நம்பிக்கை மட்டும் கிடையாது, ஜோசியம், ஜாதகம். இந்த பாருங்க, இப்போ போன வாரம் என் வீட்டில் மாடு கண்ணு போட்டுது, அந்த மாடை பார்த்துக்கிறவரு ஜாதகம் நம்பினார், உட்காருங்க நின்று காலை கண்ணு போட்டிருக்குன்னாரு. 4 ஜோசியருக்கு ஃபோன் பண்ணேன், 11:30 மணிக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்னு. 4 ஜோசியனும் ஜாதகம் எழுதி கொடுத்தனுச்சான். எதுக்கு? கண்ணுக்குட்டிக்கு. 11:30 மணிக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதில் ஒருத்தர் எழுதியிருக்கான், 8 சுக்கரம் இருக்கிறான், இவன் வந்து ஃபாரினில் போய் சம்பாதிப்பான் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கான். இன்னொருத்தன் எழுதியிருக்கான், 2 கேது வந்து 2 இருக்கிறான், இவன் நல்லா பேசுவான், வியாபாரம் பண்ணுவான்னு எழுதியிருக்கான். ஏன் இவ்வளோ கரெக்டாக சொல்கிற அந்த சுக்கரனும் அந்த கேதுவும் மாடு தான் அந்த இடத்துல குட்டி போடுன்னு சொல்லாதா? ஆக தோழர்களே, இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழித்து அறிவு கோத்துவரா. அந்த ஜாதகங்கிறது எதுலேருந்து வருது? 27 நட்சத்திரம், 12 ராசி, 15 திதி. ஒரு காலண்டர் வாங்கினா நீங்கள் படிக்கலாம், அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மகீரம், திருவாதிரை, புனர்தம், பூயம், ஆயில்யம், மகம், பூரம், முத்திரம், அத்தம், சித்திரை, சோதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோடம், அமிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரம். இது யாருடான்னு கேட்டால் குசேலனுக்கு பிறந்த 27 புள்ளைங்கிறான். இதை யாரா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா சந்திரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறான். நிலா மேலே இருக்கானே அவனுக்கு 27 பொண்டாட்டி. 15 திதி, பிரதமை, திதியை, திரதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பூர்ணிமா, அமாவாசையா, இது ஒரு 15. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிங்கம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசி. இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை ஒருத்தர் எழுதி கொடுத்துட்றான் ஒரு அச்சடித்த காகிதத்தில், 12 கட்டம் போட்டு, இதில் இவன் இருக்கிறான், அவன் இருக்கான், 7ஆம் வீட்டில் நீச்சடிக்கிறான், 8ஆம் வீட்டில் மூலிகை எடுக்கிறான்ட்டு. இது அறிவுக்கு ஒத்து வருமா? இன்றைக்கி ஒபாமாவுக்கு வந்து ஜாதகம்னு ஒன்று இருக்குமா, இல்லை போப்பாண்டவருக்கு இருக்குமா? ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்குன்னா, இங்கே தான் முட்டாள் பயலுங்க நிறையா இருக்கு. இந்தியாவில் முட்டாள் பயலுங்க நிறையான்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இன்னும் அதிகம், 63 நாயன்மாரும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கான், ஒருத்தன் கூட ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கிடையாது. 63 நாயன்மாரும் சிவனை கும்பிட்டானா? ஏன் இன்றைக்கி யாருமே கும்பிடலையா? 64 ஆகக்கூடாதா? காரணம், அன்னைக்கு இருந்த மாதிரி காட்டு மராண்டி கிடையாது. பிள்ளை கறி காட்டானா அந்த பெத்த பிள்ளையை வெட்டி அந்த சிறுத்தொண்டனர் சிவனுக்கு கரிசோறு ஆக்கி போட்டாராம். இன்றைக்கி நான் போட முடியுமா? சட்டமோ காவல்துறையோ என்னை விடுமா? தில்லைவாழ் அந்தனர்த மடியாருக்கு மடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பையை கடியேன், இளமாறன் நெடுமாறன் அடியாருக்கு மடியேன், மெல்லுமா மிகவண்ண மெய்ப்பொருளுக்கடியேன், எழில் பொழில் சூர் குன்றனார் விரல் மீண்டார்க்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேன்னு ஒரு பாட்டு. இயற்பகை நாயனார ஏண்டா சேர்த்தான்னா, அப்படியே அந்த சிவபெருமன் பிராமண வேடத்தில் வந்தானா? செட்டியாராவல்ல, கவுண்டராவல்ல, ஒரு தாழ்த்தப்பட்ட பையனாவல்ல, பிராமண வேடத்தில் வந்தானா சிவபெருமான். இவன் சாப்பாடு போட்டானா? நான் சாப்பிட்டுட்டேன், இன்றைக்கி உன் பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படின்னானா இயற்பைய நாயனாட்ட? ஆஹா, நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னு சொல்லி இவன் கட்டின பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறானா? இல்லையே என்னாத இயற்பையை கடியேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டானா? சிந்தித்து பாருங்க தோழர்களே, கடவுள் வரமாட்டான்னு பாப்பானுக்கு நல்லா தெரியும், அதனால தான் பிராமண வேடத்தில் வந்தாருக்கிறான். அதாவது பாப்பா வந்தால் நீங்கள் கடவுள் நினச்சி உங்கள் பொண்டாட்டியை கொடுக்கணும், உங்கள் பிள்ளைய சோறாக்கி போடணும். தந்தை பெரியார் சொன்னார் கடவுள் இல்லைன்னு, காஞ்சி தேவனாக தான் நிரூபித்தான். கருவறைக்குள்ளே 16 பெண்களை கற்பழித்து கடவுள் இல்லவே இல்லைன்னு நிரூபித்தவன் காஞ்சி தேவநாதன், மச்ச கச்சேசு கோவில்ல. அவனுக்கு நம்ம ஒரு பாராட்டு விழா நடத்தணும், ஒரு பெரிய பாராட்டு விழா காஞ்சி தேவநாதனுக்கு. எங்கள் ஐயா சொன்னதை அப்படியே செயல் வடிவமாக காமிச்சவங்களுக்கு நன்றி. அப்படி இது மாதிரி இந்த மூடத்தனங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோசியம், ஜாதகம் வரும்போதே வலது காலை வச்சு வாம்பான், ஏன் என்ன இடது காலம் ஆகாதா? இதென்ன நொண்டிக்கிட்டே வர்றதா? அப்படியே தூக்கிக்கிட்டு இப்போ கடைக்கு போகிறீங்க, பொரோட்டா வைங்கிறீங்க, அந்த பையன் 2 பொரோட்டா வச்சுட்டு போகிறாரு, பிச்சு போடாமல் போகிறாரு, என்ன பண்ணுறீங்க? ஓ தம்பி பிச்சு போடியா அப்படிங்கிறீங்க. அவர் 2 கையில் தான் பிக்கிறாரு, பிச்சை கையில் பிக்காத என்ன ஆகுமா கதை? 2 பேரும் நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கானே தான் பொரோட்டாவை பிடிச்சிக்கிட்டு. மணமகளே வாவா, வலது காலை எடுத்து வைத்தேனே, இடது காலை தூக்கிக்கிட்டே வரணுமா? ஏன் இந்த கால் ஊன வேணா தானே? இப்போ காலில் முள் குத்துது,
இடது காலில் குத்துது, சிரிக்க போகிறீங்களா? ஆஹா, இடது கால் தானே குத்திக்கோ அப்படின்னு. ஐயோ அப்பான் தானே கத்துறீங்க, வலது காலில் குத்தினா என்ன வலி இருக்கோ அதே வலி தானே அங்கேயும் வலிக்குது, பிடுங்குறீங்களே நாலு ராகு காலம், ராகு காலம் போனதுக்கப்புறம் முள்ளை பிடுங்கலான்னு யாராவது உட்கார்றோமா? ஆனால் ராகு காலம் பார்க்குறோமே. எங்கே கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா வேனில் எலுமிச்சம்பளத்தை முன்னாடி வைக்கிறாயா, நாலு வீலில் நாலு எலுமிச்சம்பளத்தை வச்சு அது மேலே வண்டியை ஓட்டுறேன், கேட்டால் விபத்து ஆகாதான். அப்புறம் எதுக்கு இவ்வளோ டிராஃபிக் போலீஸு? அப்புறம் எதுக்கு இவ்வளவு சிக்னலு? சரி, இப்போ அந்தமான்லேருந்து கப்பலில் வரான், எலுமிச்சம்பளத்தை எங்கே கொண்டு போய் வைப்பான்? கப்பலுக்கு அடியில் கொண்டு போய் வைப்பானா? பெரியார் கேட்டார், கேட்டது பெரியார். ஆக தோழர்களே, இந்த மாதிரி மூடத்தனங்கள்லாம் ஒழியணும். உங்களில் யாராவது ஒருத்தர் வரலாமே, யாராவது ஒருத்தர் வரலாம், நீங்கள் தான் வாங்களேன், வாங்க நீங்கள் வாங்க. அதாவது இந்த கண்கட்டும்பாங்க, தலைச்சம்பள மையும்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இவரை வச்சுக்கிட்டு செய்கிறேன், நீங்கள் யாராவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த பந்தை வந்து நல்லா தேய்ச்சி பாருங்கள் தம்பி, எதா இருக்கான்னு. உங்கள் பேர்? சிரஞ்சீவி. சரி, இந்த மார்க்கண்டேன்னு ஒருத்தன் என்றும் பதினாறுன்னு சாகாவரம் பெற்றானா, அவன் எதாவது உங்கள் ஊரில் இருக்கானா? யார் ஊர்லையாவது? அப்புறம் எங்கே இருக்கான்? அவனுக்கு சாவே கிடையாதுன்னு வரம் கொடுத்தானா? நல்லா பாருங்கள், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அந்த பந்தை நல்லா தேய்ச்சி பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லையா? ஓட்டங்க அப்படியே ஜோராக ரெண்டு பேர் வரும், ரெண்டாக வந்துருச்சா? ஒரு பந்தை வந்து எந்த கையில் வச்சுருக்கேன்? எந்த கையில் வச்சுருக்கேன்? வலது கையில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பந்தை இந்த கையில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஒரு பந்தை வச்சுக்கோங்க, அப்படியே மூடிக்கங்க, அப்படியே மூடிக்கங்க. இப்போது உங்கள் கையில் இருக்க பந்தை நான் எடுக்க முடியுமா? முடியாது. ஓ, நீங்கள் கொடுக்காமல் எடுக்க முடியாது. ஏன் பந்தை உங்கள் கையில் திணிக்க முடியுமா? அதுவும் முடியாது. அங்கே பாருங்கள், உங்கள் காதில் வச்சு அப்படியே ஒரே அழுத்தம் அழுத்தம் அங்கே வந்துருச்சா பாருங்கள். காமிங்க, அவங்களுக்கு காமிங்க, எடுத்து ரெண்டு கையில் எடுத்து காமிங்க. இல்லை பாருங்க, காது வழியாக பந்து கைக்கு வந்துருச்சு. இந்த ரெண்டு பந்தையும் நீங்களே வச்சுக்கங்க, அப்படியே மூடிக்கங்க. அப்படி ஒரு ஆட்ட ஆட்டுங்க, ஃபோனு ஊதுங்க. எத்தனை பந்து இருக்கு? ரெண்டு. எடுத்து அவங்கள காமிங்க. சரி, என்ன பண்ணீங்க? மூணு வந்தது தெரியலையா? நீங்கள் தானே பண்ணீங்க, நீங்கள் தெரில. சரி, கொண்டாங்க, இப்படி வச்சுக்கங்க. இப்போ அது கவனிங்க, இந்த ஒரு பந்தை கொண்டு போய் நான் என் பேண்ட் பையில் வைக்கிறேன், இந்த ஒரு பந்தை வந்து என் கையில் வைக்கிறேன், இந்த ஒரு பந்தை வந்து என் பேண்ட் பையில் வைக்கிறேன். இப்போ என் கையில் எத்தனை பந்து இருக்குது? ஒரு பந்து இருக்குது. என் கையில் எத்தனை பந்து இருக்குது? மூணுமே என் கையில் தான் இருக்குது. அவர் தான் கவனிக்கலை, நீங்களும் கவனிக்கலையா? மூணுமே என் கையில் தான் இருக்குது, கவனிக்கலை நீங்கள். இது இப்போ நான் கண்கட்டுன்னு சொன்னால் நம்புவாங்க, தலைச்சம்பள மை வேலைன்னா நம்புவாங்க, எது சொன்னாலும் நம்புவாங்க. நல்லா வச்சுங்க, திரும்ப ஒருக்க செய்யுங்க பாருங்கள். இந்த ஒரு பந்தை கொண்டு போய் என் பேண்ட் பையில் வைக்கிறேன், இந்த ஒரு பந்தை வந்து என் கையில் வைக்கிறேன், இந்த ஒரு பந்தை வந்து என் பேண்ட் பையில் வைக்கிறேன். இப்போ என் கையில் எத்தனை பந்து இருக்குது? ஒன்றே ஒன்று, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் உள்ளற வச்சுட்டேன். காரணம் அது செய்கிற விதம் தான், அதை எப்படி செஞ்சேன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு நேரம் பத்தலை. ஓகேயா? நீங்கள் வாங்க. நன்றி. தம்பி வாங்க, இங்கே வாங்க. இந்த பழனிமலை, ஒரு மூணு வருஷம் முன்னாடி பழனிமலைக்கு போனோம், எங்களுடைய மீட்டிங் அங்கே. போகும்போது அந்த மலை மேலே ஒரு பாப்பா அந்த மணி ஆட்டிகிட்டு இருக்கான். இந்த மணியில் பார்த்தீங்கன்னா நாக்கு இல்லை, சத்தமே வரல, ஆனால் இதை வச்சு ஆட்டிக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். கீழே ஒரு பக்கெட் வச்சுருக்கான், அதில் நூறுரூவா இரநூறுவா போடுறாங்க. அவன் பாப்பா முண்டாட்டி பாப்பாத்தி உட்காந்துக்கிட்டு பத்தாயிரரூவா ஆனவனு ஒரு கட்டு கட்டி சூட்கேஸில் அடுக்கி வைக்கிறான். அரை மணி நேரத்தில் நாற்பதாயிரரூவா விழுந்தது. எனக்கு நல்லா தெரியும் நாக்கு இல்லாத மணி அடிக்காதுன்னு. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சவச்சம் கட்டியிருக்கான், பட்டை அடிச்சிருக்கான், குடுமி வச்சுருக்கான், உத்தரவு மேலே ஒரு துண்டு போட்டிருக்கான், சட்டை கிட்ட போடலை, கீழே வேட்டி. ரொம்ப நேரம் கழித்து அவன் துண்டு அவுத்து விட்டேன் பாருங்க. இந்த மணியை அவன் கமுக்கட்டில் கட்டியிருந்தான், இந்த மணியை வந்து இங்கே கமுக்கட்டில் கட்டிக்கிட்டான். இதை அடிக்கிறான், இதை துண்டுக்குள்ளே இதை ஆடிக்கிட்டு இருக்கு. நாம் அவன் துண்டு அவுத்த உடனே இந்த மணியை பார்த்தாங்கல்ல மக்கள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனை போட்டு அடித்தாங்க. இந்த நூறுரூவா இரநூறுவா கொடுத்தவங்களாம், நூறுரூவா இரநூறுவா கொடுத்தவங்களாம் அவனை போட்டு அடித்தாங்க. அப்போ என்ன அதில் தெரியுதுன்னா, நம்ம மக்கள் ஏதோ புரியாமல் செய்கிறாங்க. அவங்களுக்கு உண்மை என்னன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஒன்றும் முரண்டு பிடிக்கிறவங்க கிடையாது, நாங்கள் இப்படியே தான் போவோம், இதையே தான் செய்வோம்னு முரண்டு பிடிக்கிற மக்கள் கிடையாது. அப்போ அவங்களுக்கு அதை விளக்கி நம்ம சொல்லும்போது, வெறுமணி அடிக்காது, அவன் ஏதோ ஒரு வகையில் அவங்கள ஏமாத்துறான், ஏமாத்துறது கடவுளை பயன்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏற்றுக்கிறாங்க. இந்த சாமான்கள் எல்லாமே சாமியார்களை உதச்சி வாங்கிட்டு வந்தது தான். யார் யார் இந்த மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருந்தாலும் அவங்களை உதச்சி வாங்கினது.
ஒரு 16 வருஷம் முன்னாடி பிள்ளையார் பால் குடிக்கிறார்னா, அப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தோம், 1 லிட்டர் பால் 4 ரூபா, இன்றைக்கி 40 ரூபா விற்கிது. அப்போ இந்த மேஜிக் பாட்டில் அமெரிக்காவிலேருந்து வந்தது. இந்த பாருங்க, இப்போ ஒரு பாட்டில் பால் இருக்குது, இந்த ஒரு பிளாஸ்டிக் பொம்மை இருக்குது, குடுறானா குடிப்பான். ஒரு பாட்டில் பாலையை குடிச்சிட்டான், கக்குடானா கக்குவான். பிள்ளையார் மட்டும் குடிக்க மாட்டான், என் செருப்பு கூட பால் குடிக்கும், அப்படியே கக்குனா கக்கிடும். இது அந்த கடவுளோட தன்மை கிடையாது, அந்த பாட்டிலோட தன்மை. 10 மணிக்கு மேலே உள்ற பூந்து அவனை உதச்சி இதை வாங்கினோம். இதை இப்போ அவன்ட்ட வாங்கலைன்னா உங்களுக்கு காமிக்க முடியாது. இது ஏன் அவன் இந்த பாட்டில் கண்டுபிடிச்சான்னா, இதுக்கு பேர் பிரெயின் வாஷ் மில்க்னு பேர் வச்சான். மூளையை சலவை செய்யும் பால்னு வச்சு இந்த காதில் ஊற்றுவான், இந்த காதில் ஊற்றி இந்த காது வழியாக வெளியே எடுக்கிறது. இது ஒரு விளையாட்டு சாமான், 10 ரூபா, இதனுடைய விலை வந்து 10 ரூபா. பிள்ளையார் பால் குடிக்கிறார் சொன்னோன்னே, அன்றைக்கி அந்த பாப்பானுக்கு தட்டில் உழந்த காசு 6 லட்சம் டாலர்களே, 6 லட்சம். 18 வருஷம் இன்னைக்கு கிடையாது, அன்றைக்கி வந்து 6 லட்சத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு வீடு வாங்கலாம். காரணம் இந்த 10 ரூபா பாட்டில். அவன் எதுக்கு கண்டுபிடிக்கிறான், மேஜிஷியன் மேஜிக் பண்ணும் குழந்தைகள் விளையாடுன்னு கண்டுபிடிக்கிறான். நம்ம பாப்பா என்ன சிந்தனை பண்ணுறான்னா, இதை வச்சு இந்த பக்தர்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னா. இப்போ அவன்கிட்ட வந்து உதச்சி வாங்கலைன்னா உங்களுக்கு காமிக்க முடியாது, பாட்டிலே கிடையாது, இது பாட்டிலே கிடையாது, இது உள்ளே இருக்கிறது பாலும் கிடையாது, அது ஒரு கெமிக்கல். 18 வருஷமாக அப்படியே இருக்கு. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இப்போ அந்த பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா இந்த பிள்ளையார் பால் குடிக்கலை? இப்படி சாச்சா இது 2 லேயரு, அந்த கெமிக்கல் ஒரு பேப்பர் கணத்துக்கு இருக்குது. இப்படி சாய்க்கும் போது அந்த மூடியில் வந்து அந்த கெமிக்கல் ஊற்றிடுது, திரும்ப சாய்க்கும் போது அந்த மூடியிலேருந்து வெளியே வருது. இது பாமர மக்களுக்கு தெரியாது, பக்தர்களுக்கு தெரியாது. அந்த ஏமாத்தின பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா, தயவுசெய்து சிந்தனை பண்ணிப்பார். இதுதான் இந்த இளைஞருக்கத்தோட நோக்கம். அவன் செய்கிற பொய்யெல்லாம் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி இந்த மக்களுக்காக வாழுங்க, உழைங்க. நம்ம உழைப்பு இன்றைக்கி தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் எல்லாம் இல்லைன்னா நம்ம எங்கெங்கே ஒன்று சேர முடியும்? நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமா? அவங்க எவ்வளோ உழைப்பு. அம்பேத்கர் நினச்சா லண்டன்லேயே ஒரு வேலை வாய்ப்பில் போய் உட்காந்துருக்க முடியாதா? ஒரு நீதிபதியாக ஆயிருக்க முடியாதா? ஒரு வழக்கறிஞர் ஆயிருக்க முடியாதா? தந்தை பெரியார் 18 வயசு, அவருடைய சொத்து 22 கோடி, 22 கோடி. இன்றைக்கி நமக்கு யாருக்காவது 1 கோடி ரூபா இருந்தால் இங்கே வருவோமா? இங்கே உட்காந்துருப்போமா? 50 லட்சம் இருக்கட்டுமே, 50 லட்சம் நம்ம கையில் இப்போ ஹார்ட் கேஷ் இருக்குன்னா இந்த இடத்துக்கு வருவோமா நம்ம? ஆனால் வெள்ளக்காரன் காலத்தில் 1916 22 கோடி ரூபாய் தூக்கி விட்டெறிஞ்சு விட்டு சாக்கடையிலையும் மண்ணிலையும் மழையிலையும் நனைஞ்சு தெரு தெருவாக சுற்றி பிரச்சாரம் பண்ணார் ஜாதி ஒழியனும். அதனால தான் இன்றைக்கி நம்மளாம் ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கிறோம். தந்தை பெரியார் 17 வாட்டி சிறைக்கு போயிருக்கார். பெரிய சிறை தண்டனை எது கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு தான் ஐயாவுக்கு பெரிய சிறை தண்டனை கொடுத்து, பெல்காம் கர்நாடகா மாநிலம் பெல்காமில் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட செவரு அதில் போட்டிருந்தாங்க. ஏன்னா அதில் போட்டால் புழுங்கும், இங்கே இருக்கிற மாதிரி 100 பங்கு இருக்கும். அதாவது சாதி ஒழியக்கூடாங்கள, பாப்பான் தெளிவாக இருப்பான். இன்றைக்கி ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அவன் சங்கம் தொடங்கிட்டு எங்கள் ஜாதிக்காரன் வாங்க எங்கள் ஜாதிக்காரன் வாங்கங்கிறான். அதனால் சாதி வளருமே தவிர சாதி ஒழியாது. சாதி ஒழிந்தால்தான் சமுதாயம் மலரும். நாமெல்லாம் சாதியை ஒழிக்கிறதுக்காக இன்றைக்கி போராடுறோம். சாய்பாபான்னு ஒருத்தர் தான், நான் தான் கடவுள்னா செத்து போயிட்டான். அவன் செத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிடச்சது. அவன் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு பெரிய அண்டாக்குள்ளே வைப்பான், வச்சு விட்டு அதுக்கு வந்து சூடன் சாம்பிராணியெல்லாம் காமிச்சு பூஜை போடுவான். பூஜை போட்டால் அந்த டம்ளரில் வெறும் டம்ளரில் பார்த்தீங்கன்னாக்கா 1 டம்ளர் பால் வந்துடும். அப்போ நான் வந்து 1970 நான் எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா போய் அந்த பால் 1 சொட்டு வாங்கி குடிச்சிட்டு 10 ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க. அன்றைக்கி நீங்கள் 10 ரூபாய்க்கு 5 கிலோ அரிசி வாங்கலாம், 1 கிலோ 2 ரூபா. இன்றைக்கி 1 கிலோ அரிசி 50 ரூபா, 10 கிலோ இன்றைக்கி 500 ரூபா. 1 சொட்டு பாலுக்கு எங்கள் அம்மா கொடுத்தது 500 ரூபா. இந்த 1 டம்ளர் பாலை வரவழைச்சி அவன் அன்னைக்கே 7000 ரூபா 8000 ரூபாய்க்கு விற்றான். அன்றைக்கி 1 கிராம் தங்கம் 25 ரூபா, 200 ரூபா 1 பவுன். இன்றைக்கி 23000 ரூபா, 1 பவுன் 200 ரூபான்னா 7000 ரூபாய்க்கு நீங்கள் 35 பவுன் வாங்கலாம், 35 பவுன் வாங்கலாம் இந்த 1 டம்ளர் பாலில். அவன் செத்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இது கிடச்சிது. அவன் இந்த என்ன பண்ணால் அந்த குவளையை தூக்கி காமிக்கிறான், இதில் ஒன்றும் இல்லை பார்த்து எங்கன்னு காமிக்கிறான். அந்த வெச்ச வெறும் டம்ளரில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 டம்ளர் பச்சை தண்ணி வந்திருக்கு. இதை வந்து பாலாக வரவழைக்கலாம், டீயாக வரவழைக்கலாம், காப்பியாக வரவழைக்கலாம், தண்ணியாக வரவழை எதை வேணாலும் வரவழைக்கலாம். இதை மக்கள் புரிஞ்சுக்கலை.
அவர் பூஜை போட்டால தான் வந்தது, மந்திரத்தால் வந்ததுண்ணா, மந்திரத்தால் ஒன்றும் வராது. இது பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர், ஏற்கனவே ஒரு டம்ளரில் வந்து பாலை உள்ற வச்சுட்டான், ஏற்கனவே ஒரு டம்ளர் பாலை அதுக்குள்ளே வச்சுட்டான். இந்த டம்ளரில் அடியில் ஓட்டை, இதை கொண்டு போய் மேலே வைக்கிறான். இந்த ஓட்டை வழியாக அந்த பால் மேலே ஏறுற வரைக்கும் அவன் சூடத்தை காமிக்கிறான், தேங்காய் பழம் அடித்து பூஜை பண்ணுறான், மந்திரம் சொல்கிறான். இந்த மக்கள் என்ன நம்புகிறாங்க, சரி சாமி மந்திரம் போடுறாரு, டம்ளரில் பால் வந்துடணும், பாருங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இதுக்குள்ளே வச்சா எனக்கு தெரியும் அது இறங்கிடுச்சா இல்லையானு, உங்களுக்கு அங்கேருந்து தெரியாது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டு டம்ளர் தெரியாது. இதை என்ன பண்ணால், ஒரு கண்ணாடி ஜாடியில் ஊற்றிட்டு ஆளுக்கு ஒரு சொட்டு இங்கிலீஷ் பிள்ளையில் ஊற்றுறான். இது சரியாக தவறா? நான் கேட்குறது தான், இது மாதிரி ஏமாத்தலாமா ஏமாற்றக்கூடாதா? யார் ஏமாத்துறா? கடவுள் வேஷம் போட்டவன் ஏமாத்துறான். யார் ஏமாறுறா? பக்தி உள்ளவன் ஏமாறுறான், கடவுளை நம்புறவன் ஏமாறுறான். எங்களை ஏமாத்தலை, ஒரு முஸ்லீமை ஏமாத்தலை, ஒரு கிறிஸ்டியனை ஏமாத்தலை, தன் மதத்தை சார்ந்தவனை, தன்னை கடவுளாக மதிக்கிறவனை, கடவுள்னு சொல்லப்பட்ட ஒருத்தன் 600,000,000,000 இன்றைக்கி பினாமி சொத்து வச்சுருக்க அந்த சாய்பாபா செய்கிற வேலை இதுன்னு சொன்னால், இதை வந்து இப்போ யார் சொல்லுவா? உங்களுக்கு இந்த ஆளுங்கட்சிக்காரன் சொல்லுவானா, இல்லை எதிர்கட்சிக்காரன் சொல்லுவானா, ஜாதி கட்சிக்காரன் சொல்லுவானா? எவனும் சொல்ல மாட்டான். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த சமுதாய சிந்தனை. இதை காமிக்கிறதுனால, இதை சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? நான் என்ன நாளைக்கு இதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்க போகிறேன்னா? யாராவது செஞ்சால் நீங்கள் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏமாத்துறவனை இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும். தம்பி பொய் சொல்லாத ஒரு பையன் இங்கே வரலாம், சின்ன பையன் யாராவது பொய் சொல்லாத ஒரு பையன் வரலாம், யார் வரீங்க? பையன், சின்ன பையன், இந்த அதை வாங்க வாங்க, இதை வந்துட்டார் வந்துட்டார், இதை வர்றார், வாங்க தம்பி, பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க. உங்கள் பேர் என்ன? சுபாஷ். படிக்கிறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? 11th படிக்கிறீங்க? 11th? சரி. எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? காசு எவ்வளோ வச்சுருக்கீங்க? சில்லற காசு ஒன்றும் இல்லை, ஏன்டி இல்லை, யார்ட்ட 1 ரூபா 2 ரூபா தான் இருந்தால் கொடுக்கல, 1 ரூபா 2 ரூபா தான். பிள்ளையார் தர வாங்கிக்கோங்க, விநாயகர் பக்தர். இந்தா வருதுங்க, காசு வருதுங்க, நான் திருப்பி தந்துடுவேன், சாமியார் மாதிரி ஏமாற்ற மாட்டேன். ஒன்றே ஒன்று, ஒன்றே ஒன்று, அதை கொடுங்க, இதில் போட்டுருங்க, சும்மா போடுங்க. நீங்கள் நீங்கள் பொய் சொல்லுவீங்களா? பொய் சொல்ல மாட்டீங்க, சிரிக்கிறார் பாருங்கள். பொய் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சொல்ல மாட்டீங்க நிஜமா. இது எவ்வளோ வருவான்னு பாருங்கள், போடுங்க. இதில் உங்கள்கிட்ட இது மாதிரி 1 ரூபா இருக்கா? இந்த மாதிரி 1 ரூபா உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை. காதில் தலையெல்லாம் பாருங்கள், இல்லை. நான் தான் காதில் பாருங்கன்னு சொன்னேன்ல, நல்லா பார்க்கணும். காசு இதில் இருக்கு, இந்த பாருங்க, இங்கே தலையில் பாருங்க. உடம்பு முழுக்க காசை வச்சுட்டு காசே இல்லைங்கிறாரு. உங்கள் மூக்கிலேருந்து எடுத்து போடுங்க, மூக்கிலேருந்து எடுத்து போடுங்க, மெதுவாக போடுங்க, போடுங்க இதுக்குள்ளே. காசு காசை கொண்டு வாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் நெத்தியில் இருக்க பாருங்கள், எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. இவ்வளோ காசை வச்சுக்கிட்டு காசே காசே இல்லைன்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாய்பாபா வெறுங்கையிலேருந்து விபூதியாக வரவழை சேர்ந்தான். வெறுங்கையிலேருந்து விபூதி வராது, ஏதோ ஒளிய வச்ச விபூதியை கொண்டு வரலாமே தவிர. இப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டார், இந்த கையில் தான் காசை வச்சுருந்தீங்கன்னு, இந்த கையில் அந்த காசை தான் போட்டேன். ஒன்றும் காசு மேலேருந்து வராது, மேலேருந்து வர்றது நான் எங்கே நின்று கத்திட்டு இருக்கேன், பில்கிட்ஸ் பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டேன்னா, வெறும் அமெரிக்கா டாலராக வர வளைச்சிக்கிட்டு. தம்பி உங்களுக்கு தும்மல் வந்தால் எப்படி தும்முவீங்க? தும்மல் வந்தால் எப்படி தும்முவீங்க? சரி, தும்பு. இருமல் வந்தால் எப்படி இருமுவீங்க? என்ன இருப்பீங்க? இதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்கள், எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. முட்டை சாப்பிடுவீங்களா? அப்புறம் சாப்பிட்லாம். இப்போ இருமல் வந்தால் எப்படி இருமீங்க? அச்சன் இருக்கும் அப்படியே, இந்த பக்கம் திருப்பிங்க, அப்படியே குனிங்க, கொஞ்சம் கூட குனிங்க, நல்ல ஒரு தும்மல் ஒன்று போடுங்க பாருங்க. தும்மல் போடுங்கன்னா முட்டை போடுறீங்க, சரி தினம் போடுவீங்களா? தினம் போடுவீங்களா? இன்னைக்கு மட்டும்தானே? நான் வரும்போது மட்டும் போடுவாரோம், தெளிவாக தான் பேசுகிறாரு. சரி பரவாயில்ல, ஒரு இருமல் ஒன்று போடுங்க, சொன்னால் நம்புவாங்க. இப்போ ஒரு அரச மரத்தடியில் ஒரு போர்டு போட்டு உட்காந்துட்டேன்னு வைங்க,
என் பேர் முட்டை சாமியார்னு வச்சுருவான். எதை வச்சு இந்த மக்களை ஏமாத்துறேன்னா அந்த சாமியார். பாம்பை வச்சு ஏமாத்தினா பாம்பு சாமியார், கயிறை வச்சு ஏமாத்தினா கயிறு சாமியார், முட்டையை வச்சு ஏமா முட்டையை பசங்க. சரி நீங்கள் ஆ காட்டுங்க, அப்படியே அப்படியே முழுங்கிடுங்க, அப்படியே முழுங்கிடுங்க, முழுங்கிடுங்க. காற்று மாதிரி போயிடுச்சா, வயிற்றுக்கு வந்துருச்சா, டொப்புன்னு விழுந்த வயிற்றுல அப்படியே மெதுவாக இறங்குது பாருங்க, அப்படியே தடவி பாருங்க, தெரியும் பாருங்க, அப்படியே உப்பள அப்படியே எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. நம்புவாங்க, எதை சொன்னாலும் நம்புவாங்க. யார் எதை சொன்னாலும் நம்புவாங்க. இது விலையே 30 ரூபா, இதை வச்சு ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் சாமியார் வேஷம் போடணும். யார் ஏமாறுவா? ஒரு படித்த வக்கீல் ஏமாறுவாரா? ஏமாற மாட்டார். ஒரு டாக்டர் ஏமாறுவாரா? ஏமாற மாட்டார். ஒரு பாப்பா ஏமாறுவானா? ஏமாற மாட்டார். நம்ம மக்கள், நம்ம யாருக்காக வாழ்கிறோமோ, யார் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த மக்கள் ஏமாறுவாங்க. தோழர்களே, அவ்வளோதான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.